யார் சொன்னது? இறைவன் நீங்க நல்லது செய்தால் அதற்கான பலன் தருவதில்லை அப்படின்னு யார் சொன்னது? அதாவது புண்ணியத்தை தர்றதில்லைன்னு யார் சொன்னான்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்து வச்சு பாருங்க. ஒரு மலத்தில் வெளியும் புழுவாக பிறக்காமல் சாக்கடையில் வாழும் புழுவாக பூச்சியாக பிறக்காமல் மனிதனின் மலத்தை உண்டு உண்டு உயிர் வாழும் ஒரு பன்றியாக பிறக்காமல் இப்படி நிறைய 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 சொல்லலாம். இப்படி எல்லாம் உருவாகாமல் பிறந்ததிலிருந்தே தோளில் வண்டியை சுமந்து லோடு சுமக்கிற ஒரு மாடா, வயசான பிறகு இந்த கறிக்கு பயன்படுற மாடா ஆகிற வரைக்கும் ஒரு பிறப்பை நம்ம கொடுக்காம முதல்ல மனித பிறப்பு கிடைச்சது அதை நீங்கள் செஞ்ச புண்ணியத்தோட விளைவு. அடுத்தது எங்கோ எங்கோ பிறந்து ஏதோ சில பிச்சைக்காரர்களால் இந்த கடத்தப்பட்டு கை கால் ஒடுக்கப்பட்டு எங்கோ சிதறி போய் ரொம்ப ஈனத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்காமல் ஒரு மோசமான தாய் தகப்பனுக்கு பிறந்து சிறு வயதிலேயே இன்னும் சொல்ல போனால் காலையில் இந்த ரோடு கொத்துவாங்க, ரோடு ஒருத்து ரோட்டு ஓரம் கொத்துவாங்க, அவங்க காலைல டீ சாப்பிட மாட்டாங்க. இந்த பக்கம் சேலையால் ஒரு குழந்தையை வச்சுருப்பாங்க, இந்த பாக்கெட் சாராயம் அந்த காலத்தில் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சாராயத்தை குடிக்கும் போது அந்த குழந்தையும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும், இவங்க பிரச்சனை இல்லாமல் போய் வேலையை பார்ப்பாங்க. ஸோ அது போன்ற ஒரு தாய்க்கு பிறக்காமல் மிக மோசமான 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 சமூகத்தில் பார்க்குறோம், எவ்வளவோ எவ்வளவோ கொடூரமான தாய் தந்தைகளை பார்க்குறோம். இப்படிப்பட்ட தாய் தந்தைகளுக்கு பிறக்காமல் நம்ம இதுவரை ஒரு நல்ல அந்தஸ்து கொண்டு வந்திருக்க ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்தது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அது யார் நீங்கள் செஞ்ச புண்ணியம்? அந்த புண்ணியத்தை தான் கடவுள் இப்படி தர்றார். ஆச்சா, அதுக்கும் அடுத்தது நீங்கள் பிறந்து பிறக்கும்போது பார்வையற்றோ, காது நாக்கு செயல்படாமலோ, கால்கள் செயல்படாமலோ, இல்லை பிறவிலேயே கிட்னி இல்லை ஹார்ட்டு இந்த மாதிரி இது போல் பல பலவீனங்களோடவோ அல்லது மூளை வளர்ச்சியோடு இல்லாமலோ இப்படி நிறைய சொல்லலாம். அப்படிலாம் பிறக்காமல் முழு ஆரோக்கியத்தோடு பிறந்திருக்கீங்களே, அது நீங்கள் செஞ்ச புண்ணியத்து கடவுள் தந்த பரிசு. இதற்கும் அடுத்ததாக பிறந்து கடைசி வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல கொத்தடிமையாக வேலை செஞ்சுட்டு இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, இவர் இங்கே வேலை பார்க்குறார், இவர் இன்னார் வேலை பார்க்குறார் அப்படின்னு ஒரு அந்தஸ்தாக உங்களை கொண்டு போய் நிறுத்திருக்கு இல்லையா, அது உங்களோட முயற்சி நீங்கள் நினைக்கலாம். அது நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர் செஞ்ச புண்ணியம். அடுத்தது பல 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 மனைவிகளை பார்க்குறோம், எப்பா எப்பா நம்மால் ஒரு நிமிஷம் கூட இவங்களால் இருக்க முடியாதுப்பான்னு உங்களுக்கே தோணியிருக்கும். அப்படிலாம் இல்லாமல் குறைகள் என்பது எல்லார்ட்டையும் உண்டு. அதுபோல் ஒரு மனைவியை இந்த கொடுத்து இதுவரை நீங்கள் நிம்மதியாக குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போகிற அளவுக்கு வச்சுருக்கிறது நீங்கள் செஞ்ச புண்ணியம். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய அடுக்கிட்டே போகலாம். அப்போ ஒவ்வொரு செயலோடும் உங்களுக்கே தெரியாமல் எத்தனையோ முறை நீங்கள் ஆக்சிடென்ட் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. நீ தெரிஞ்சு ஆக்சிடென்ட்னா ஒரு கால்வாசி, தெரியாத நடக்காமல் காப்பாற்றப்பட்ட ஆக்சிடென்ட் அது நிறையான வச்சுங்க. இப்படி பல இடங்கள்லையும் புண்ணியம் காப்பாற்றப்பட்டு அந்த புண்ணியத்தால் காப்பாற்றப்பட்டு வந்தது நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய பார்வை எப்போதுமே மனிதனுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்திலேயே நிற்கிறோம், உடனே தோன்றுறோம், துன்பம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு.
முதுகெலும்பே இல்லாத ஒரு விதைக்கு, ஒரு சின்ன கீரை செடிக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் மனிதனுக்கு இல்லை. எந்த நிமிஷம் அந்த விதையை மேல் தோலை ஒட்டச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு போராட்டம் உள்ள, அதான் பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விதைக்கு வலி இருக்குது. இந்த வலியை தாண்டி மண்ணுலேன்னு மேலே வந்தால் எப்படா அந்த முளை வரும்னு ஓணாங் காத்திருக்கும். உடனே கடித்து அது இனிக்கும் ரொம்ப, உடனே அதை கடித்து சாப்பிட்றோம். அப்போ அதுலேயும் தப்பிக்கிற மாதிரி அப்போ அந்த ஓணா வாட வந்தால் இதுக்கு தெரியும். ஏன்னா ஓணான்னு தனக்கான அடையாளமாக அந்த யூரின் போயிடும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தாமதமாகவே முளையை விட்டு, ஸோ அது வரும் நேரத்தில் அப்படியே சுருங்கி இருப்பது போல் இருந்து, காஞ்சி இருப்பது போல் இருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு, அதுவும் பல நூறு ப்ரேயர் பண்ணி அது டென்னு தன்னை காப்பாற்றி கீரை செடியாக வந்து, அதுக்கப்புறம் வெயிலுக்கு போராடி, மழைக்கு போராடி, தேங்கி நிற்கிற மழை தண்ணிக்கு போராடி, இடைக்கிட புழு வந்து ஏதோ மண்ணை கொஞ்சம் பரட்டை விட்டு கொஞ்சம் ஏதோ பண்ணுறப்போ கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சந்தோஷம், மற்றபடி வாழ்க்கையில் அது என்ன சந்தோஷத்தை கண்டுச்சு. ஸோ ஒரு சின்ன செடிக்கு இருக்கிற வாழ்வியல் சூழலை உடச்சிட்டு போராடி வெற்றி காண்ற ஒரு மனோ பக்குவம் மனிதனுக்கு இல்லை. உறவுலையும் அப்படிதான். வாழ்க்கை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனுச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் கெட்டு போயிடுவீங்க, உங்களால் நிம்மதியை இழந்துருவீங்க ஏதாவது சிக்கலில் மாட்டி. ஏன்னா எப்போதுமே ஒரு இல்லாமல் இருக்கணும், அதை நோக்கி நாம் நகரணும். அடுத்து ஒரு இல்லாமல் இருக்கணும், அதை நோக்கி நாம் நகரணும். அப்படி தான் இல்லைன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பகலாவாக இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. வருஷம் ஃபுல்லாக இரவாக இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நான் அதுதான் சொல்லுவேன். அப்போ மாறி மாறி வருவது போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக காரண காரிய அர்த்தங்கள் இருக்குது. அது ஒரு சங்கிலி தொடர். அப்போ மனித உறவுகளும் அப்படி தான். நாம் நினச்ச மாதிரி நாமே இருக்க முடியாது. நாம் நினச்ச மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் சில ஃப்ரீக்வன்சியில் ஒன்று சேருவாங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர முடியாது. அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனமான கற்பனை. ஸோ அப்போ கிடைச்ச அந்த மனித உறவை படித்து தெரிந்து கொள்ளுதலும் அதற்கேற்ப தெரிந்து கொண்டு வாழ்தலும் அப்படின்னு வரும்போது அந்த குறை இருக்காது உறவில். அதுபோல தான் வாழ்க்கையில். அப்போ இந்த புண்ணியம் அப்படிங்கிறது நிறைய நிறைய நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் சாமி இந்த நிமிஷம் கடவுளை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்நேரம் எங்கேயோ கஞ்சா வித்துட்டு இருக்கலாம், இல்லை கஞ்சாவில் அடிமையாக இருக்கலாம் இல்லையா.